ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாமோட அப்டேட் தான். அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் இருக்குது. ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், எக்ஸாமுக்கு அப்புறம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம பேப்பரை வந்து அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அரிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க எக்ஸாம் பேப்பரை எப்படியெல்லாம் அப்லோட் பண்ணணும், நம்ம பேப்பர்லாம் எப்படி வேல்யூவேஷன் ஆகும், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டில் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், நம்ம எல்லாருக்குமே இருந்த ஒரு பெரிய டவுட் வந்து ஆன்லைனாக ஆஃப்லைனாக, இனிமேல் நமக்கு அந்த டவுட்டே வேண்டாம், எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ஆன்லைன் தான் சொல்லிட்டாங்க. நம்பர் 1 வந்து எக்ஸாம் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஜி பிஜி ப்ரொஃபஷனல் டிகிரி எதாக இருந்தாலுமே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஃபைனல் இயர் எக்ஸாமில் வந்து அரியர் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, நம்ம எக்ஸாம் வந்து 90 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நமக்கு லாஸ்ட் இயர் இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கொஷின் பேப்பரில் நிறைய சாய்ஸஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் வரும். நம்ம எழுத போகிற எக்ஸாமோட லிங்க் வந்து நமக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா எஸ்எம்எஸ் வழியாக சென்ட் பண்ணிடுவாங்க. மேலும் வந்து இது யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொஷின் பேப்பர் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே வந்து எக்ஸாமினேஷன் டைமில் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் காலையில் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா 9:30 to 11:30 வரையும் இருக்கும். நீங்கள் மதியானம் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா 1:30 to 3:30 வரையும் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு காலையில் எக்ஸாம் வந்து 10:00 ஆரம்பிக்குது, கொஷின் பேப்பர் வந்து 9:30 வந்துடும். ஸோ நீங்கள் கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 1/2 hour டைம் இருக்கும். நம்பர் 5, நீங்கள் கண்டிப்பாக A4 ஷீட் மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும், அதுவும் 18 ஷீட்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும். நம்பர் 6, ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம ஆன்சர் ஸ்கிரிப்டோட ஒவ்வொரு பேஜ்லேயும் உங்கள் டீட்டெயில்ஸ், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட், சிக்னேச்சர், இது எல்லாமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 7, நம்ம காலேஜ் வந்து நோடல் ஆஃபீஸரை வந்து நமக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எஸ்எம்எஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நம்ம எக்ஸாம் எழுதுகிறப்ப நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நாம் வந்து அந்த நோடல் ஆஃபீஸர்கிட்ட வாட்ஸ்அப் அல்லது எஸ்எம்எஸ் மூலம் நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நம்பர் 8, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து மார்க் டெஸ்ட் வந்து 16ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். நம்பர் 9, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம பிரின்ஸிபல்கிட்ட வந்து நம்ம சொல்லணும், அவங்க வந்து நமக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவாங்க நம்ம காலேஜ்லேயே இருந்து எழுதுகிற மாதிரி. நம்பர் 10, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அவங்களோட எக்ஸாமினேஷனை ப்ளூ பென் பிளாக் பெனில் தான் எழுதணும். நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்த ஷீட்லாம் அட்டாச் பண்ணக்கூடாது. புக்கில் இருக்கிற இமேஜஸை எடுத்தும் நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட நேம், ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இந்த கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் நம்ம ஃபில்லப் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட சப்ஜெக்ட் கோடும் காலேஜ் கோடும் தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். இந்த சப்ஜெக்ட் கோடும் காலேஜ் கோடும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வராது. ஆனால் நம்ம அப்லோட் பண்ணுறப்ப நம்ம ஆன்லைனில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம தனியாக எழுதி வச்சுக்கணும். நம்பர் 2, எக்ஸாமினேஷன் டைமிங்கில் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கணும் நம்மளுக்கு கொடுத்துருக்க போர்ட்டலில். அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பரும் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தும் நம்ம ஃபில்லப் பண்ணி லாகின் பண்ணிக்கணும். நம்பர் 3, நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம நேம்லாம் வந்து நம்ம வெப்பேஜில் கரெக்டாக என்டர் ஆகிருக்குதா, இனிஷியல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம லாகின் பண்ணிவிட்டு நம்ம கொஷின் பேப்பரை குறிப்பிட்ட டைம்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கணும். நாம் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ண அடுத்த செகண்டே வந்து நம்ம நோடல் ஆஃபீஸருக்கு இந்த மாதிரி நான் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நோடல் ஆஃபீஸருக்கு தெரிய வரும். அடுத்து நாம் எக்ஸாம் முடித்தோடனே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்தோடனே உங்களோட ஒவ்வொரு ஆன்சர் பேப்பர்லேயும் அந்த ஆன்சர் பேப்பருக்கு மேலே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கா, நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கணும். நம்பர் 2, நீங்கள் எக்ஸாம் ஃபினிஷ் பண்ண பிறகு உங்களோட ஒவ்வொரு ஆன்சர் பேப்பரையும் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணிவிட்டு அங்கே வந்து உங்களுக்கு ஆட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேப்பர் வந்து அப்லோட் பண்ண பிறகு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அரேஞ்ச் த பேஜஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்னு, நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், அசெண்டிங் ஆர்டரில் பண்ணிக்கலாம். நம்பர் 3, நீங்கள் உங்களோட பேப்பர் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட்டா ஷீட்டில் ஃபில் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் JPG, PNG,
PNB இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். நம்பர் 5, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட ஆன்சர் ஷீட் வந்து அப்லோட் பண்ண வாட்டி நீங்கள் மறுபடியும் பார்க்கவோ அதை வந்து சேஞ்ச் பண்ணவோ முடியாது. ஒரு டைம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களோட ஆன்சர் ஷீட்டை உங்களால் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 6, நீங்கள் வந்து 18 பேஜஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும், அதுக்கு மேலே அப்லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எழுதுகிறப்பயே 18 பேஜ்குள்ளே வர மாதிரி எழுதிக்கோங்க. நம்பர் 7, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து 3 hoursக்குள்ளே சப்மிட் பண்ணியிருக்கணும். நம்பர் 8, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஆன்சர் ஷீட்டை ரீ அப்லோட் பண்ணலாம். எப்போனா நீங்கள் அப்லோட் பண்ணது ஃபெயிலியர் ஆனாலோ இல்லை நெட்ஒர்க்கில் ஏதாவது இஷ்யூ வந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். அதுவும் குறிப்பிட்ட டைம்குள்ளே தான் பண்ண முடியும். நம்பர் 9, நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களோட அக்னாலேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 10, நீங்கள் உங்கள் ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் உங்களோட நோடல் ஆஃபீஸருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கிற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடணும். அப்போ வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னு. நம்பர் 11, உங்கள்கிட்ட ஆன்லைன் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் சேஃபான கிளாத் லைன் கவரில் ஸ்பீட் போஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட காலேஜ் அட்ரஸ்க்கு வந்து ஸ்பீட் போஸ்ட் பண்ணணும். நீங்கள் எக்ஸாம் எழுதின அந்த டேக்குள்ளே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு நம்பர் தருவாங்க, ஈடி நம்பர். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ போஸ்ட் பண்ணுறீங்களோ உடனே உங்களோட நோடல் ஆஃபீஸருக்கு அந்த நம்பரை வந்து சென்ட் பண்ணிடணும். வாட்ஸ்அப் இல்லைன்னா எஸ்எம்எஸில் அந்த நம்பரை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம பேப்பரை வந்து எப்படி வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, நம்மளோட ஆன்சர் ஷீட் வந்து நெக்ஸ்ட் டே பிரின்சிபல் இல்லாத யார் அதை கரெக்ஷன் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு போயிடும். நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுறனால அவங்க வந்து நம்மளோட ஆன்சர் ஷீட்டை படித்து வந்து மார்க் போடுவாங்க. நம்பர் 3, நம்ம காலேஜ் பிரின்சிபல் இல்லாத யாருக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கோ அவங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணிக்குவாங்க. நம்பர் 4, குவாலிஃபைடாக இருக்கிற ஃபேக்கல்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க. நம்பர் 5, நம்ம ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க நம்ம வேல்யூவேஷன்லாம். நம்பர் 6, நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, நம்ம ஆன்சர் ஷீட்லாம் கரெக்டாக கரெக்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க. நம்பர் 7, யூனிவர்சிட்டி வெப்சைட், அந்த வெப்சைட்டில் வந்து நம்மளோட மார்க்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். இது அஃபிஷியலாக வெளியிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது கண்டிப்பாக மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காமனான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். எல்லோரும் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேர்ஃபுல்லாக படித்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமை நல்லா எழுதுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஏதாவது நியூ அப்டேட் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். தேங்க்யூ. மீட் அகைன்.